நான் உங்க அபிஜித். தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு காணொலி வந்து பதிவு செய்திருந்தார். அதுல வந்து நாம் தமிழர் கட்சியின் குறை நிறைகளை பற்றி ரொம்பவே தெளிவா பேசியிருந்தாரு. சில கேள்விகளையும் வந்து முன் வச்சிருந்தாரு. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி கேட்கிறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி சில கேள்விகளை கேட்டிருந்தாரு. அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்வதற்காக தான் இந்த வீடியோ. எப்போதும் வந்து கேள்வி சின்னதாக இருக்கும், பதில் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். எனவே பொறுமையா இறுதி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அந்த கேள்விகளுக்கு வந்து நான் பதில் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணோடனே நான் முதல்ல தெரிஞ்சது இந்த புத்தகத்தை தான். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயல்பாட்டு வரைவு 2016 வந்து வெளியிட்டது. விக்கி, உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு சந்தேகங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் இருந்துச்சுன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை பற்றி விவாதிச்சு அதை ஒரு வீடியோவை பதிவு செஞ்சீங்கன்னா அது நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். முடிவு பரவாயில்ல, ஒரு முறையாவது இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். நீங்க முக்கியமான ஒரு 4 கேள்விகளை வந்து கேட்டிருந்தீங்க. அதில் எளிய கேள்வியில வந்து போலாம் நான் பார்க்குறேன். முதல்ல அரசியல் ரீதியா வந்து நாம் தமிழர் கட்சியினர் விஜயை வந்து ஆதரிக்கிறாங்க, ஆனா ரஜினியை வந்து எதிர்க்கிறாங்க, இது என்ன மாதிரியான முரண்? ரெண்டு பேருமே வந்து சினிஃபீல்ட்ல இருந்து வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு இடும்பவனம் கார்த்தி அவர்கள் ரொம்ப தெளிவாகவே வந்து ஒரு காணொலி பதில் சொல்லியிருந்தாரு. விஜய் வந்து இந்த மண்ணின் மைந்தன், அவருக்கு வந்து இந்த நாட்டை ஆளுகிற உரிமை இருக்கு, ஆனா தகுதி இருக்கான்னு நம்ம பாக்கணும். ஆனா ரஜினி வந்து இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது, எனவே அந்த நாட்டை ஆளும் உரிமை அவருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அடிப்படையில் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரும் சரி, தமிழ் தேசியவாதிகளும் சரி, தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற கோட்பாடின்படி செயல்படக்கூடியவங்க. உடனே யார் தமிழர் அப்படின்லாம் கேட்க வேணாம், அது வேறு விவாதம். நான் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரஜினிக்கு வந்து அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து வந்து வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த முதலமைச்சர் பதவிக்கு மட்டும்தான் வர முடியாது, மற்றபடி ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு முக்கிய அமைச்சராகவும் வந்து அவர் வர முடியும். ஏன் நாளைக்கே போய் அவர் நாம் தமிழர் கட்சியிலே சேர்ந்தாலும் கூட அவங்களே வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரஜினி அவர்களுக்கு. ஆனா வந்து உடனே நடக்காது, அதுக்கு நிறைய படிநிலைகள் இருக்கு, அதெல்லாம் கடந்தால் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இது வெறுமனே வந்து ரஜினிக்கு மட்டும் கிடையாது, எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து 15 அவர் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்க வாக்கு செலுத்தும் உரிமையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல பங்கு பெறுவதற்கான உரிமையும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவு அறிக்கையில 284 பக்கத்துல பிற மாநிலத்தவர்கள் பற்றி வரக்கூடிய அந்த இதுல வந்து தெளிவா வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த முதலமைச்சர் பதவிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும்தான் வரணும். ஏன்னா தமிழர்களுக்குன்னு இறுதியா இருக்கிறது இந்த ஒரு நிலம் தான், இங்கேதான் ஓரளவு பெரும்பான்மையாகவும் ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் இருக்காங்க. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க தெலுங்குகள்லாம் வந்து அவங்களுக்கும் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழி பேசுறவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவங்க இழந்துட்டா சொந்த மண்ணிலே அவங்க அகதிகள் ஆக வேண்டியிருக்கும் தமிழர்கள். எனவே வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த உச்சபட்ச பதவி, தமிழ்நாட்டோட உச்சபட்ச பதவினா அது முதலமைச்சர் தான், அந்த பதவிக்கு மட்டும் தமிழர் தான் இருக்கணும். மற்ற பதவிகளோ மற்ற அதிகாரத்துக்கு வந்து எந்த மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சில வரையறைகளையும் அவங்க வச்சிருக்காங்க. இது எப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு. ஆனா இது இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சட்டம் எதுவும் தமிழ்நாட்டில் கிடையாது. ரஜினி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரலாம், முடிஞ்சா மக்களின் ஆதரவு பெற்று முதலமைச்சர் ஆகலாம், அதை யாரும் வந்து இப்ப எல்லாம் யாரும் தடுக்கலாம், முடிஞ்சா அவர்னால முயற்சி செஞ்சு பார்க்கட்டும். ஆனா இதையும் கடந்து ரஜினி அவர்களினுடைய அரசியலையும் அவருடைய செயல்பாடுலையும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே வந்து சில முரணும் வந்து கோபமும் இருக்கு. ஏன்னா ரஜினி அவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய அந்த திரைப்பிரபலத்தை வச்சுக்கிட்டு ரசிகர்களை முட்டாளாக்கக்கூடிய வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய படம் வர நேரம் அல்லது அவரோட ஆடியோ லான்ச் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் இல்லைன்னா மத்திய அரசுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து அரசியல் வந்து பேசுவது, ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்வது, இந்த மாதிரியான நேரங்கள் செய்கிறார். மற்ற நேரத்தில் அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருனே தெரியல. தொடர்ந்து வந்து ஒரு திரைமயக்கத்திலே வந்து மக்களை வச்சிருக்கிறது, அதன் மூலமாக ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையை தான் ஒரு செய்கிறாரோ அப்படின்ற ஒரு ஐயமும் அதன் மீதான ஒரு கோபமும் வந்து இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரை அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நாங்கள் இருக்கிறோம். மற்றபடி ரஜினி என்ற தனி மனிதன், ரஜினி என்ற கலைஞர் மீது தமிழ் தேசியவாதிகளுக்கு எந்த கோபம் கிடையாது. அவர் நிறைய படங்கள் நடிக்கலாம், அவருடைய படங்களை திரையரங்குகளுக்கு சென்று பார்க்கறதுக்கு நாங்களும் தயாராக தான் இருக்கோம் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமாக நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து இந்து மதத்தை வந்து எதிர்க்கிறாங்க, ஆனால் கிறிஸ்டின் முஸ்லீம் மதத்தை வந்து ஆதரிக்கிறாங்க, இது என்ன மாதிரியான முரண் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு புதிய குற்றச்சாட்டு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நாம் தமிழர் கட்சி மீது வைக்கப்பட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. தமிழ் தேசியத்து மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்ச மாதிரி தெரியல. ஏன்னா தமிழ் தேசியம் வந்து எப்போதுமே வந்து நீங்கள் எந்த மதத்தை வேணுமாலும் பின்பற்றலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கலாம், பிடிச்ச மாதிரியான கலாச்சாரத்தை பின்பற்றலாம், பிடிச்ச வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றலாம், அதுக்கு எந்த விதமான தடைகளை எப்போதுமே விதிச்சது கிடையாது. ஆனால் இந்து மதம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறையவே வந்து முரண்கள் இருக்குது. ஏன்னா இந்து மதம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மதமே கிடையாது. வெளியேற காலத்தில் கிறிஸ்டின் முஸ்லீமை தவிர மற்ற அனைவருமே வந்து இந்துக்கள் ஆக்கப்பட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல கடவுள்கள், பல வழிபாட்டு முறைகள், பல சமூக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் ஆக்கப்பட்டாங்க. நிறையவே வந்து அந்த மதத்துக்குள்ளேயே வந்து நிறைய வேறுபாடு இருக்குது. அதாவது இந்துக்குள்ளேயே சொல்கிறேன், இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
நடுகள் வழிபாடு முறை கொண்டவர்கள், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடு, அந்த மாதிரியான முறை கொண்டவங்க. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாங்களாம் குலதெய்வ வழிபாடு கொண்டவங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாசி பட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிபாடு, பலதரப்பட்ட வழிபாடு கொண்டவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடவுளை கொண்டு வந்து திணிக்கிறது, அவங்க மொழியை கொண்டு வந்து திணிக்கிறது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓம் என்றதுக்கு ஓம் அப்படின்ற அந்த மொழி வார்த்தையை கொண்டு வந்து திணிக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் நடக்கும்போது தான் வந்து அதை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தமிழ் தேசியவாதிகள் வராங்க. இது இந்து மதத்தை மட்டும் இல்லை, எந்த மதமாக இருந்தாலும் மற்ற மதத்தின் மீது இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் போதோ இல்லாட்டி அவங்க மதத்துக்குள்ள இருக்க உட்பிரிவு மீது இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எதிர்ப்பாங்க அப்படின்றது உண்மை. அதே போல் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையிலும் அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த தமிழ் நிலத்தில் வந்து அந்த மாதிரியான மூட நம்பிக்கை செயல்பாடுகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை எதிர்ப்பாங்க அப்படின்றது எந்த மாற்று கருத்து இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சபரிமலை விஷயம், அதில் வந்து சீமான் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு காணொலி வச்சிருந்தார். ஏதாவது என்ன காரணம்லாம் சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், இது வந்து தூரமாக இருக்குது, இது வந்து காட்டுக்குள்ளே இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன் நீங்கள் பெண்கள் வராதிங்கன்னு சொல்லுங்கள், ஆண்கள் மட்டுமே கொஞ்சம் எங்கள் வழிபாடு நடத்துங்க, நாங்கள் வேணாம்னு சொல்லவே இல்லை, உங்களை தடுக்கவே இல்லை. ஆனால் இயற்கையாக வந்து ஒரு பெண்ணின் உடலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தீட்டு, அது வந்து புனிதமின்மை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒதுக்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது, அது ஒரு இயற்கையான விஷயம், ஏன்னா அந்த அதை சொல்லி அதை ஒரு காரணமாக சொல்லாதீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் வழிபாட்டு முறையோ அல்லது அந்த வழிபாட்டையோ வந்து அவர் தவறு சொல்லவே இல்லை, அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையை தான் வந்து அவர் தவறுன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து அறிவு சார்ந்த சமூகத்துக்கு வந்து பொருத்தமான ஒரு விஷயம்தான். மூட நம்பிக்கை எதுக்குறதுன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், எல்லாரும் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எனவே வந்து அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து உடனே இந்து மதத்துக்கு வந்து எதிரின்னு சொல்லக்கூடாது. அவர் குறிப்பாக சொல்லிட்டாரு, நீங்கள் வழிபாடு நடத்துலையோ இதுலேயே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத அவரும் வந்து தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கும் சரி எந்த மதத்தினருக்கும் சரி தமிழ் தேசியவாதிகள் வந்து எந்த விதத்திலையும் வந்து எதிரானவர்கள் கிடையாது. இப்போ நானும் ஒரு இந்து, அதாவது அந்த கோட்பாடின்படி வந்து பார்த்தா நானும் ஒரு இந்து, நான் வந்து எங்கள் கோயிலுக்கு போகிறதையோ திருநூறு வச்சுக்கிறதையோ வந்து ஒருபோதும் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் வந்து குறையா வந்து சொன்னதில்லை, இதை செய்யாதுன்னு என்ற சொன்னதில்லை, சுதந்திரமாக தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களும் ரொம்பவே சுதந்திரமாக தான் அவங்களுடைய மதத்தை வந்து பின்பற்றியிருக்காங்க அப்படின்னு தெளிவுபடுத்திக்கணும். எனவே வந்து எனக்கே இது கொஞ்சம் புதிதான ஒரு குற்றச்சாட்டை தான் நானும் வந்து பார்க்குறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம், அதாவது தனித்தமிழ்நாடு, இலங்கையை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து இரண்டு பதில்கள் இருக்கு, அதில் ரொம்ப ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. தமிழ் தேசியம் தமிழ்நாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை சொல்கிறீங்களா, அல்லது இந்தியா எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு புதிய தமிழ் தேசியத்தை, அதாவது தமிழீழத்தை வந்து சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக கேட்டிருந்தீங்க. அதில் என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவு அறிக்கையிலே 243 பக்கத்தில் வந்து பொது வாக்கெடுப்பு, அதாவது ஈழத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பொது வாக்கெடுப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நீதி விசாரணை கொண்டு வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, அந்த மக்களை வந்து முடிவு செய்யட்டும், அவங்க வந்து இலங்கையோடு இருக்கிறதா அல்லது அவங்களுக்கு தனித்தமிழ் இளம் வேணுமா அப்படின்றத அந்த மக்களை முடிவு பண்ணட்டும், ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் ஜனநாயக ரீதியாக வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க, ஒருவேளை அவங்க இலங்கையோடு சேர்ந்து இருந்துக்கிறேன்னு சொன்னால் உலக தமிழர்கள் அனைவருமே நாங்கள் வாய்மொழி அமைதியாக இருக்கிறோம், இனிமேல் அதை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம், இல்லை எங்களுக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னா அதுக்கு வந்து உலக நாடுகள்லாம் வந்து சேர்ந்து வந்து ஒத்துழைக்கணும், அதுக்கான முன்முயற்சிகளை வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஈழம் சம்பந்தமான நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடாக வந்து இருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழ்நாடு குறித்து கேட்டிருந்தீங்க. தனித்தமிழ்நாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பயணம், அதுக்காக வந்து அது சாத்தியமற்றதுன்னு நான் சொல்லலை, அதே மாதிரி அதுக்கு தமிழர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக வந்து தமிழர்களுக்கு நிறையவே தகுதி இருக்கு, இங்கே நிறைய வளமும் இருக்கு, அதை கையாளக்கூடிய திறமையும் வந்து தமிழர்களுக்கு இருக்கு. அது வந்து சாத்தியம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கும், அதுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சாத்தியம் ஆகும் அப்படின்றதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் இப்போது தமிழ் தேசியவாதிகளும் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மாநில சுயாட்சியை நோக்கி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து தமிழ் மாநிலத்தை சுயாட்சியை மட்டும் கிடையாது, இந்தியாவில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் சுயாட்சியை சம்மந்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை என்ற பேரில் வந்து எம்பிக்களின் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் திட்டம் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிஏஏ என்ஆர்சி இந்த மாதிரியான சட்டங்களை வந்து விருப்பமே இல்லைனாலும் எல்லா மாநிலங்களையும் கொண்டு வந்து திணிக்கிறது, வடகிழக்கு மாநிலங்களை திணிக்கிறது, நம்ம தென் மாநிலங்களை வந்து திணிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை வந்து ஈடுபடுறாங்க. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்கணும், அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான வந்து உரிமையை கொடுக்கணும், வெறுமனே எம்பிக்கள் அடிப்படையிலையோ அந்த நிலப்பரப்பு அடிப்படையிலோ வந்து முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கக்கூடாது, ஒவ்வொரு தேசியத்துக்கும் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய உரிமையை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நிறைய வழிமுறைகளை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு, அதாவது ஹார்பர், ரயில்வே, அப்புறம் சட்டம் இயற்றுதல், அப்புறம் நிதி சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாமே வந்து அந்தந்த மாநில அரசை வந்து முடிவு பண்ணிக்கட்டும், மத்திய அரசோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நாணயம் அச்சிடுதல், வெளியுறவு கொள்கை, இராணுவம், இது மூணு மட்டும் மத்திய அரசு வச்சுக்கிட்டும், மற்ற எல்லாருமே வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து கொடுத்துருங்க,
நாட்டின் பிரதமர் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் ஆகணும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து சுழற்சி மொழியில் வந்து பிரதமரை தேர்ந்தெடுங்க, எந்த மாநிலமாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அந்த மாநிலத்தை சார்ந்தவர் வந்து பிரதமர் ஆயிடுவார், இந்தியாவோட பிரதமர் ஆயிடுவார் அப்படின்ற நம்பிக்கையை அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து தேசிய இனங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து போராடிட்டே இருக்கார். இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதாவது இந்த மாநில சுயாட்சி அப்படின்றதுல தனி தமிழ்நாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட தூர பயணம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது வாக்கெடுப்பு அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ்நாட்டை பற்றின, அதாவது இந்திய ஒன்றியம் சம்பந்தமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி, அதாவது இந்தியா ஒன்றியத்தில் கூட அனைத்து மாநிலங்களின் சுயாட்சி அப்படின்றதான் இவங்களுடைய நிலைப்பாடாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமானது, ரொம்ப பிரபலமான ஒரு குற்றச்சாட்டு, பிஜேபிக்காரங்க வந்து எப்படி மதவாதிகளோ அதே மாதிரி நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா இனவாதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்ல மறந்துட்டீங்க, பிரிவினைவாதிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டீங்க. இது வந்து பிரபலமான ஒரு குற்றச்சாட்டு தான், பொதுவாக வந்து வைக்கப்படுறதுதான். இது யார் சொல்கிறாங்க, அதிகமாக யார் இந்த இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக தமிழ் சகோதரர்கள் தான் வந்து தமிழ் தேசியவாதிகளை பற்றி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விக்கி, நீங்களே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க, நம் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம் தலைவர் பிரபாகரன் அவரை வந்து உலக நாடுகள் எப்படி தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லுதோ அதை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த குற்றச்சாட்டையும் வந்து நாங்களும் வந்து பார்க்குறோம். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறையவே வந்து இவங்களாம் வந்து வரையறைகளை கொடுத்துட்டு அதுக்கு இவங்க என்னெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரியான விளக்கங்களை கொடுத்துட்டு இவங்க எப்படிலாம் திட்டம்னு நினைக்கிறாங்களோ அப்படி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கார்ல் மார்க்ஸ் அவர்கள் முன்மொழிந்ததுனால அந்த மார்க்சியம் சொல்கிறேன். இதே ஒரு குப்புசாமி முன்மொழிந்தால் அது குப்புசாமிசம் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இது தமிழ்நாட்டில் தோன்றியதுனால தான் வந்து இது தமிழ் தேசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா இது அனைத்து தேசிய இனங்களின் விடுதலையை குறித்து பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். அனைத்து உயிர்களுக்கான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். அதன்படி தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அனைத்து தேசிய இனங்களின் விடுதலை குறித்து பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்கவே வந்து சர்வாதிகாரமாக இருக்கட்டும், ஜனநாயகமாக இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், முதலாளித்துவமாக இருக்கட்டும், இவை அனைத்துமே வந்து விரிவடையும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய தேசிய இனங்களுடைய உரிமைகளும் வந்து சேர்ந்து நசுக்கப்பட்டுச்சு, அவங்களுடைய குரல்கள் வந்து நெறிக்கப்பட்டுச்சு, அவங்களோட உரிமைகள் முழுமையாக மறக்கப்பட்டுச்சு, அவங்க கலாச்சாரங்கள்லாம் ஒழிக்கப்பட்டுச்சு, நிறைய இனங்கள் முற்றிலும் வந்து அழிஞ்சே போச்சு தேசிய இனங்களை சொல்கிறேன். அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனைத்து தேசியங்களுக்கான ஒரு விடுதலை குறித்து பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்கு. ஏன்னா இவங்க பெரும்பான்மை அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு இனங்களின் உரிமைகளை வந்து தொடர்ந்து வந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெரும்பான்மை என்ற பேரில் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் என்ன மாதிரியான அத்துமீறலான சட்டங்களை வந்து அமல்படுத்துறாங்க, காஷ்மீரில் என்ன நடந்துச்சு, காலிஸ்தான் கேட்டவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்றத நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இந்திய ஒன்றியத்தில் எப்படின்னா உலகம் முழுக்க எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு யோசிங்க, எவ்வளோ தேசிய இனங்கள் நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிங்க. எனவே வந்து நம்ம அனைத்து தேசிய இனங்களுக்கான குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். எனவே இந்த மாதிரியான ஒரு கொள்கைகள் வந்து உருவாவதை வந்து யாருமே தடுக்க முடியாது. அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நான் இங்கேயே சொன்னோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பஞ்சாப்ல போய் போராடினதா இருக்கட்டும், இப்ப கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் நடந்த போராட்டங்களை போய் பங்கு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததா இருக்கட்டும், காஷ்மீர் விடுதலைக்காக போராடினவங்க அவங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில வந்து தோன்றி பேசியதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு இனவாத கட்சியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு வெறுப்பாரசியில் பேசிக்கிட்டு மற்ற மாநிலத்தவர்களை அடிச்சு விரட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்களை வந்து பெற்றுக்கிட்டு அவங்க வழக்கம் போல அவங்க செய்யறதை வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் ஏன் அனைத்து தேசிய இனங்களுக்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தேவை இருக்குது. அனைத்து உயிர்களுக்கான அரசியல், ஒரு காக்கா, குருவி, ஒரு நதி, மலை, இதுகளுக்கான அரசியலும் தேவை இருக்குது. ஏன்னா நம்ம இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு தெரியும், இந்த முதலாளி வர்க்கங்களால் இந்த அதிகார வர்க்கங்களால் எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்றது தெரியும். எனவே அதுக்கான ஒரு அரசியலையும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் உணர்ந்து தான் தமிழ் தேசிய அரசியல் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இவ்வளவும் பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து உங்களுக்கு இனவாதியாக தெரிஞ்சோம்னா அது வந்து எங்களுடைய தவறு கிடையாது. ஏன்னா தமிழ் தேசியம் என்பதை பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் கண்ணீரிலும் அவங்களுடைய ரத்தத்திலும் தான் வந்து கட்டமைக்கப்பட்டது. எனவே அப்படி ஒரு மோசமான சம்பவத்திலிருந்து வந்த ஒரு ஒரு அமைப்பு, ஒரு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்னொரு தேசிய இனத்தை வந்து அடைக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் சிந்திக்காம நீங்கள்லாம் இனவாதின்னு சொன்னீங்கன்னா, ஆமா நாங்கள் இனவாதிகள் தான், அனைத்து தேசிய இனங்களுக்கான விடுதலைக்காக போராடக்கூடிய இனவாதிகள் அப்படின்றதான் எங்களுடைய பதிலாக இருக்கும். அதை நாங்கள் பெருமையாகவும் ஏற்றுக்கிறோம். நீங்க இனவாதின்னு சொன்னால் எங்களுடைய பதில் தான், நாங்கள் அதை பெருமையாகவும் ஏற்றுக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். விக்கி, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில் நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பதில்களை சொல்லுவாங்க. நான் எனக்கு கிடைத்த புரிதல், நான் தமிழ் தேசியத்தை அறிந்த விதத்துலேருந்து நான் உங்களுக்கு வந்து பதிலாக சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் வந்து பதில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்கும், ஒரு நல்ல விவாதத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக நடுநிலையான மக்களுக்கு வந்து நிறையா புரிதல்கள் ஏற்படுத்தும். இந்த விவாதத்தை வந்து தொடங்கி வச்சதுக்காக விக்கி உங்களுக்கு நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க, என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். நன்றி.